வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் கேஷ்னி ராஜேஷ். நான் மதுரையில் இருக்கேன். ஸோ வந்து என்னோடய பிகாம் முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அக்கௌண்டிங் ஃபார்மில். ப்ளஸ் என்னோடய பிஜியும் பண்ணிகிட்ருக்கேன், எம்காம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி, கொஞ்சம் ஹெல்த் சைட் நம்ம போகணும் அப்படிங்கிறதுல தான் எனக்கு இந்த ஜிம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் பேட்மிண்டனுங்கிற ஸ்போர்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 இயர்ஸாக கிட்ட விளாண்டுட்ருக்கேன். பட் வந்து எனக்கு இன்ஜூர் ஆச்சு, லைக் டெய்ல் போன் கிட்டே இன்ஜூர் ஆனனால டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி யூ ஷுட் ஸ்டாப் பிளேயிங் அப்படின்ட்டு. ஸோ அதில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் ஐ ஸ்டார்ட் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணி நம்ம போன் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ ஸ்டார்ட் கோயிங் இன் டு ஜிம். ஸோ அதுக்கு அப்படி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த லிஃப்டிங்கில். மென்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ தேவை, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இந்த ஸ்போர்ட்டில் ரொம்ப தேவை. ஸோ அந்த டஃப்னஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ முடிவு பண்ணேன் இந்த ஸ்போர்ட் எப்படியாச்சும் விளாடணும் அப்படின்ட்டு. ஸோ அதை இனிஷியலாக வந்து ஒரு நார்மல் நார்மலாக எடுத்துகிட்டு போய் கேரி பண்ணலாம், காம்படிஷன் அப்படின்னு கொண்டு போய் நார்மலாக எடுத்துகிட்டு போய் கேரி பண்ணது தான் இந்த ஸ்போர்ட்டு. பட் எனக்கு அது போக போக இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கூட ஆரம்பிச்சிருச்சு. லைக் சொல்லுவாங்களே, ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலே யூல் ஸ்டார்ட் லைக்கிங் த திங் மோர். அது மாதிரி தான் எனக்கு இந்த ஜேர்னி ஆரம்பித்தது. ஜேர்னி வந்து அந்த ஸ்போர்ட்டாக எடுத்து விளாடணும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஸ்போர்ட் தெரியணும் அப்படின்றதில் ஆரம்பித்ததான். ஸோ சின்ன சின்ன வின்ஸ் நான் பண்ண ஆரம்பித்தேன், ஒரு ஸ்டேட் ஈவெண்ட், ஒரு நேஷ்னல் ஈவெண்ட் அப்படின்னு சின்ன சின்னதாக நான் ஜெயிக்க ஆரம்பித்தேன். பட் வேர்ல்டு அப்படிங்கிறது நான் எனக்கு இருந்துச்சு ஒரு ட்ரீமா. பட் வந்து அதில் அந்த பிளாட்ஃபார்முக்கு நான் போவேன் அப்படிங்கிறது இட் வாஸ் சம்திங் விச் ஐ டிட் நாட் இமேஜின். பட் அந்த அளவுக்கு நான் ஒர்க் போட ஆரம்பித்தேன், எப்படியாச்சும் இந்த வேர்ல்டில் போய் நின்றணும், நம்ம நாட்டுக்காக ஜெயிக்கணும், நம்ம நாட் ஐ ஷுட் பி த ரீசன் த நேஷ்னல் ஆந்தம் பிளேஸ் ஃபார் மை கண்ட்ரி அப்படிங்கிறது எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ணேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 இயர் ஜேர்னி ஆஃப் கெட்டில் பெல். இதுக்கு முன்னாடி நான் ஜிம்மில் இருந்திருக்கேன். ஸோ 3 இயர் ஜேர்னி ஆஃப் கெட்டில் பெல் இது. ஸோ 3 இயர்ஸில் நான் இவ்வளோ வந்ததில் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு மை கோச், மை பேரண்ட்ஸ், எவ்ரி ஒன். எனக்கு என்னென்னா, லைக் எல்லா பொண்ணுங்களும் வெயிட் லிஃப்டிங் அப்படின்னாலே பொண்ணுங்க ஏன்பா அப்படின்னு கேட்குறது தான் நிறையா பேர். இப்போ நான் நார்மலாக ஜிம் போனேன், கோயம்புத்தூரில் நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்புறம் மதுரை வந்தப்போ ஜிம் கண்டினியூ பண்ணுறதுக்காக ஜிம் போனேன். த ஃபர்ஸ்ட் திங் அங்கே இருக்கிற ட்ரைனர்ஸ் என்னை பார்த்து சொன்னதுன்னா, நீ எதுக்குப்பா கேர்ள்ஸ் தானே, நீங்கள் எதுக்கு வெயிட் தூக்குறீங்க, நீங்கள் போய் கார்டியோ பண்ண வேண்டியதானே, சும்மா ட்ரெட்மில் ஓடுங்க, உங்களுக்கு அது போதும். எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா, ஹீஸ் அ கோச். ஒரு கோச்சே இப்படி பேசும்போது தான் என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. சரி ஓகே, அது ஓகே. அதுக்கப்புறம் வீட்லேயும் அப்படி தான், லைக் கேர்ள்ஸ் வெயிட் தூக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பயம், பிகாஸ் அந்த அளவுக்கு எஜுகேஷன் அவங்களுக்கு யாரும் பண்ணல. லைக் ஒரு ஸ்போர்ட்னா கேர்ள்ஸ் விளாடலாம், அதுவும் வெயிட் லிஃப்டிங் ஸ்போர்ட்னா ஒரு கேர்ளும் விளாடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு இங்கே இது இல்லை. ஸோ இனிஷியலாக அவங்களும் நோ சொல்லிட்டே தான் இருந்தாங்க. ஸோ தேர் ஆர் டேஸ் வந்து நான் வீட்டுக்கு தெரியாமல் ஜிம்முக்கு ஓடி போன நாள்லாம் இருக்குது, பிகாஸ் அந்த அளவுக்கு ஐ வாஸ் அப்சஸ்ட் வித் வாட் ஜிம் கேவ் மீ. பிகாஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும் ஜிம் எனக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு பர்சனாக எப்படி என்னை மாற்றுச்சு அப்படின்னு. ஸோ எனக்கு ட்ரீம் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் எனக்கு அது பெருசாக தெரியல. ஸோ அதை நோக்கி நான் ஓட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு எப்போ வந்து கேர்ள்ஸ் ஜிம்முக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணேன், லைக் இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன்னா, ஒரு நாள் நான் ஜிம் போனேன், ஒரு புது ஜிம்க்கு. அங்கே வந்து ஒரு பொண்ணு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தா. ஐ திங்க் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜிம் ஒரு செகண்ட் டே சம்திங். என் கண்ணு முன்னாடி அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு தூக்கிட்டு இருந்த வெயிட்ஸ் தூக்கிட்டு இருந்த பொண்ணை தர தரன்னு இழுத்துட்டு போய் எல்லாருக்கும் முன்னாடியும் தூக்கிட்டு இழுத்துட்டு வெளியே போனார். என்ன இப்படிலாம் தூக்குற, பொண்ணுங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. எனக்கு வந்து என்னடா சொசைட்டி இப்படி இருக்குது அப்படிங்கிறதுல தான் இந்த ஸ்டிக்மாவை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுல தான் நான் ஆரம்பித்தேன். அன்னைக்கு சொன்ன அதே அப்பா இன்றைக்கி என் முன்னாடி வந்து, என் பொண்ணு உன்ன மாதிரி வரணும்ப்பா, தூக்கணும்ப்பா, நீ ட்ரெயின் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு மாற்றம் தான். ஸோ இது மாதிரி நிறைய மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய குறிக்கோள். அதில் ஆரம்பித்த ஜேர்னி தான் இது. இப்போது நாட்டுக்காக நான் விளாண்டுருக்கேன். இனிஷியலாக எடுத்தோடனே எல்லோரும் எதுக்கும் ஓகே சொல்ல போகிறது கிடையாது. எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, பிகாஸ் அந்தளவுக்கு நானும் எஜுகேட் ஆகலை. அந்த உள்ளே நானும் ஸ்டெப் பண்ணுறேன், நானும் அந்த ஃபீல்டுக்கு புதுசு தான். ஸோ வந்து என்னோடய ட்ரெயினர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவர் பேசுனது மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையை வச்சுட்டு மட்டுமே நான் முன்னாடி போயிட்டுருந்தேன். என் வீட்டில் எனக்கு சப்போர்ட் முன்னாடி பண்ணலை. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, நீ ஆம்பளை மாதிரி ஆகிடுவேன். சொசைட்டிக்கு ஒரு பெரிய கன்சர்ன் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பொண்ணுங்க இருந்தால் உனக்கு யாருப்பா பையன் கொடுப்பா, நீ கல்யாணம் பண்ணிட்டு சும்மா இருக்க வேண்டியதுன்னு, எதுக்கு இதெல்லாம், உனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு வந்து ஒரு பொண்ணு வாழ்க்கைனா அவ்வளோதானா, அவங்களுக்குன்னு ஏதாச்சும் சாதிக்கக்கூடாதா அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனால் வந்து போக போக ஒரு 1 இயர் ஆச்சு. 1 இயர் வரைக்கும் ஸ்டில் அப்போசிஷன் வந்துட்டே தான் இருந்துச்சு, பிகாஸ் என்னோடய டயட் அப்படி இருக்கும், என்னோடய ஷெட்யூல் அப்படி இருக்கும், ஸ்டில் ஏன்ப்பா இதெல்லாம் கஷ்டப்படுற அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, கஷ்டப்பட்டு முன்னேறிவா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருந்தாங்க. ஸோ அப்படி வந்தது தான். ஒரு 1 இயருக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க, பிகாஸ் நான் தைராய்டு அதுக்கப்புறம் நிறையா
ஓவர்வெயிட் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கேன். அதுக்காக டாக்டர்ஸ்டெல்லாம் நான் போயிருக்கேன். டாக்டர்ஸ் வந்து 3-4 இயர்ஸாக ட்ரீட்மெண்ட் நான் போய் இது நீ வெயிட்ஸ் தூக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க டாக்டர். இது தூக்குற வெயிட்ஸ் தூக்குறதுனால இன்னும் கொஞ்சம் தைராய்டு இதாகும் அப்படின்னு. ஸோ வந்து நான் கோச்சிட்ட பேசி வி டுக் இட் ஆஸ் அ சேலஞ்ச். இது தைராய்டே இது பண்ணும் காம்படிஷனில் ஐ ஷுட் கம் அப் அண்ட் பிரேக் தி ஸ்டிக்மா அப்படின்னு. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் டாக்டர்கிட்ட அதே டாக்டர்கிட்ட போனேன். I didn't have any thyroid, like my whole problem was cured. And na solven kandipa that is out of my diet and what my habits are because of lifting only. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே உண்மையிலே ஏதோ பண்ணுறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஏஷியன் சாம்பியன்ஷிப் நான் விளாண்டேன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கோல்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் லைக் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இந்த பொண்ணுனாலே முடியுமா, பிகாஸ் அது வரைக்கும் அமைதியாக தான் நான் இருந்திருப்பேன். பிகாஸ் நான் பேசினாலே வந்து அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் வெயிட் லிஃப்டிங், பசங்களுக்கு பிடிச்சதை நம்ம தட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ரியலைசேஷன் அப்போ தான் வர ஆரம்பிச்சிச்சு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸே வந்து முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து என்னடா இவ எதையோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணவங்க ஜாஸ்தி. பட் அதே கிண்டல் பண்ண வாய் தான் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் ஐ எம் சோ ப்ரவுட் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் நாட் சம்திங் இது, பட் ஒரு மாற்றமாக மட்டும் தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இது மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஜிம் போனீங்கன்னா ஒரு 100-10 பசங்க இருக்காங்கன்னா அதில் 2 பொண்ணுங்க தான் இருப்பாங்க. பயம், அந்த பயம், அந்த பயத்தை போக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் ஆரம்பித்தது. இது வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நாள் நடக்க போகிறது கிடையாது. ஸோ இட் ரெக்வயர்ஸ் ஒரு 3-4 இயர்ஸ் ஆஃப் டெடிக்கேஷன். டெடிக்கேஷன்னா அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ வந்து நான் இத்தனை மணிக்கு தான் தூங்கணும், இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும், இந்த அளவு தான் சாப்பிடணும், இவ்வளோ தான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஐ ஹேட் க்ரைட்டீரியாஸ். ஸோ எனக்கு நிறைய இதை வந்து நான் நோ சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. வெளியே போகிறதா இருக்கட்டும், பிகாஸ் நான் வெளியே போனால் நான் வெளியே சாப்பிடணும், அது என்னால் முடியாது. எனக்கு எல்லாத்த விட பெரிய கன்சர்ன் என்னென்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க வீட்டில். எனக்கு என்னால் முடிஞ்ச அளவு ஐ வாஸ் டேக்கிங் மை செல்ஃப் ஃபைனான்ஷியலி. பிகாஸ் ஒரு ஸ்போர்ட்னா உங்களுக்கு ப்ராப்பர் டயட் வேணும், ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும், எல்லாமே வேணும். ஸோ அதுக்கு யூ நீட் மணி. ஸோ அந்த அளவுக்கு நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் அது போக எனக்கு தேவைப்பட்டால் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சப்போர்ட் பண்ணுறது எனக்கு வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தேன். ஒரு ட்ரெய்னர் அப்படின்றதுக்கு மேபி கொஞ்ச நாள் என்னோட ஃப்யூச்சர் இதில் நான் பண்ணலாம். பட் இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேர்ள்ஸ் வந்து, முக்கியமாக கேர்ள்ஸ், லைக் பாய்ஸாக இருந்தாலும் சரி, பட் முக்கியமாக கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் வராங்கன்னா ஐ ட்ரை மை பெஸ்ட், ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் டு மோட்டிவேட் தம். பிகாஸ் ஜிம்முக்கே வந்தாலும் இது வரைக்கும் நான் ஒரு 4-5 பொண்ணுங்களை மாற்றிருக்கேன். பிகாஸ் வந்தோடனே ஜிம்முக்கு மேலே ட்ரெட்மில்க்கு தான் ஓடுவாங்க. பட் அவங்களுக்கு ஆசை இருக்குது இந்த மாதிரி வெயிட் ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குலாம் ஆசை இருக்குது. பட் வீட்டில் விட மாட்டுறாங்க, ட்ரெய்னர்ஸ் ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ நான் கூப்பிட்டு புரிய வச்சு இது என்ன, லைக் இதனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத புரிய வச்சு இன்றைக்கி வரைக்கும் 5 பொண்ணுங்களை இப்படி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய பேரை கொண்டு வரணும். 10-15 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நோய் வருது என்னமோ, இப்போல்லாம் 25-30 வயசில் எல்லா நோயும் வருது. அதில் போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் 100,000 கொடுக்குறீங்க பில்ஸு. ஸோ அதில் அதை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தினம் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் உங்களுக்காக உங்கள் உடம்புக்காக நீங்கள் ஒதுக்கினாலே போதும். அந்த செலவை நீங்கள் இது பண்ணிட்டு உங்கள் நல்லதுக்காக நீங்கள் பண்ணிக்கலாம்.